ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரண் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமைவாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம் பெயர் ஹரிணி வயது நாற்பத்தி ஒரு வயது ஆகுதுங்க ராசி மீன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிருக்காங்க இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு கிளினிக்கும் ஒரு ரெண்டு இடத்துல கிளினிக் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு திருமணம் ஆகி இவங்களோட இவங்க டீச்சர் லைன்ல வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பட் அவங்களுக்கும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருதாவும் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க ஸோ அதனால வரக்கூடிய இருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ நல்ல ஒழுக்கமானவராக வேணும் ஒரு ஒரு டிகிரி கண்டிப்பாக பிஇ எம்இ இந்த மாதிரி லைனில் இருக்கிறவர் இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்க வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பையன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும் திருமணமாய் குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்குறேன் என்னோட குழந்தைங்க மாதிரி நான் பார்த்துக்குவேன் சொல்லியிருக்காங்க மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கி தரதாகவும் ஒரு ஐம்பது சவரம் நகை போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க பட் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதான் மனமனாதனால வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கோமதி வயது நாற்பத்தி மூன்று வயது ஆகுதுங்க ராசி மீன ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பத்தாம் வகுப்பு முடிச்சுருக்காங்க இவங்க சொந்தமாக வந்து பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்க அங்கங்கே கல்யாண பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறதும் போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஆகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால் பிரிஞ்சிடுதாகவும் அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலங்க தனிமையில் தான் வசிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அப்பா இல்லைங்க அம்மா மட்டும்தான் அம்மாவும் அவங்க அண்ணா பேச்சுக்கிட்ட அவங்களோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கா யாரும் இல்லாத தவிக்கிறதுனால இப்போ இவங்களுக்குன்னு ஒரு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு இருக்கணும் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க நல்லா ஒழுக்கமானவராக இருந்தால் மட்டும் போதுன்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்க ஸோ அதனால எதுவும் எதிர்பாராத மணமகளாக வேணும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்க உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மணமகள் வீட்டா இருக்கான்னு இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க இது போன்ற இலவசங்கள உடனுக்கு உடனே உங்களோடைய ஃபோன்லேயே தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன்லைன் சென்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ